புதுயுகம் தொலைக்காட்சியின் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் வாழ்க்கையில எப்பெல்லாம் பயம் வருதோ அது எதை குறித்து பயமாக இருந்தாலுமே உடனே அப்பா கடவுளே அப்படின்னு சொல்லி ஆன்மீகத்தை தேடி அலையும் அனைவருக்கும் ஆன்மீக நாட்டமுடைய உங்கள் எல்லாத்துக்குமே இந்த ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு இருக்கும் நம்புற இன்னைக்கு நம்ம கூட இருந்து நமக்காகவே ப்ரோக்ராம்ஸ் நிறைய கொடுத்துட்டு நிறைய ஆன்மீக விஷயங்கள் சொல்லக்கூடிய விஜய் சாமிஜி வந்திருக்காரு வணக்கம் சாமி நமஸ்காரம் வாழ்க்கை பசுமையாட்டு வாழ் மகிழ்ச்சி பொங்கட்டும் ஓம் ஸ்ரீ சுர்ணா கிருஷ்ண பைரவாயின் மக ஆசீர்வாதம் தொடர்ந்து நம்ம ஞாயிற்றுக்கிழமைகளை பார்த்தீங்கன்னா கால் பெருவிரல் ரேகை குறித்து நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு அது வந்து சென்றடையுது நிறைய பேருக்கு அதுலேயும் எவ்வளவு கேள்விகள் இருக்கோ நுணுக்கமான சில கேள்விகள் இருந்துகிட்டே இருக்கு இப்போ என்னன்னா இந்த கால் பெருவிரல் ரேகையை பார்க்கும்பொழுது ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அது கணவன் மனைவிக்கு இருக்கிற பிரச்சனை நிறைய ஜோதிட கட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாதுன்னு சொல்லுவாங்க அப்புறம் திருமணம் ஆகும் அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள விவாகரத்து ஆகும் இந்த மாதிரி குடும்ப பிரச்சனைகளை ஒரு தலைவனோடதோ அல்லது ஒரு தலைவியதோ பார்த்து சொல்ல முடியுமா கண்டிப்பாக இது ஒரு நல்ல முக்கியமான ஒரு கேள்வியும் கூட அதாவது எல்லாத்துக்கும் வந்து யாராவது ஒருத்தர் பார்த்தா இந்த கால் ரேகை பார்த்தோம்னா ஒருத்தருடைய ரேகையை வச்சு மனிதனுடைய லைஃப்பை சொல்ல முடியுமா குடும்ப பிரச்சனை சொல்ல முடியுமா திருமண தடை அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கைங்கிறது அவனுடைய உடலில் இருக்கக்கூடிய அங்கமாக இருக்கக்கூடியது தான் கால் பெருவல் ரேகை அந்த ரேகை எடுத்தோம்னாவே நம்ம அதிலிருந்து என்ன நடந்துச்சு நடக்க போகுதுங்கிறத நான் ஒவ்வொரு டைம் அதான் சொல்லிட்டுருப்பேன் அந்த கால் பெருவல் ரேகையை வச்சாவே என்னால் துல்லியமாக சொல்ல முடியும் அதை நான் ஒவ்வொரு டைம் எல்லாத்துக்கும் சொல்கிறது வந்து உங்கள் ரேகையை கொடுத்துட்டு நீங்கள் அமர்ந்துக்குங்க நான் சொல்கிற விஷயம் ஆமாம் இல்லைங்கிறத மட்டும் கேள்வி எழுப்பிட்டு வருவேன் அதுலேயே அந்த கேள்வியிலேயே எதுக்காக வந்து உட்காந்துருக்காங்கன்னு என்னால் சொல்ல முடியும் ஒரு ஜோதிடம் அப்படிங்கிற ஜாதகத்தை பார்க்கலாம் க ரேகையை பார்க்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த கால் ரேகையை வச்சு பார்த்துட்ருக்கேன் இந்த ரேகையை வச்சோம்னாவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இதுதான் இந்த பிரச்சனைக்கு தான் வந்திருக்காங்கிறத சொல்ல முடியும் குடும்ப பிரச்சனைனா குடும்ப பிரச்சனை குழந்தை பாக்கி இல்லைன்னா குழந்த பாக்கியை ஃபினான்ஷியல் இது மாதிரி இந்த ரேகையில் பிரித்து தெளிவுபடுத்த முடியும் அந்த பைரருடைய அருளாலை இந்த ரேகையில் அவ்வளோ துல்லியமாக தெளிவாகவே கணிக்க முடியும் கணிச்சு சொல்லிட்டுருக்கேன் ஓகே இப்போது அதை தாண்டி அடுத்து இப்போ நீங்கள் சொன்னீங்க குழந்தைங்களை பற்றி கூட அதில் சொல்ல முடியும் அப்படின்னீங்க நிறைய பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி கன்சீவ் ஆனோன்னா என்னுடைய குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்னு நிறைய மருத்துவர்கள் அறிவியல் ரீதியாக அப்படிலாம் பார்க்காதீங்க எந்த குழந்தையாக இருந்தாலும் உங்கள் குழந்தைன்னு அறிவுரை சொன்னால் கூட நிறைய ஜோதிடர்கிட்ட கர்ப்பமான பெண்கள் போய் கேட்குறது சாமி எனக்கு ஆண் குழந்தை பிறக்குமா ஏன்னா மூணுமே பொண்ணு அஞ்சுமே பொண்ணு அப்படின்னு கேட்குறாங்க ஒரு ஜோதிட ரீதியாக ஒரு ஆன்மீகவாதியாக உங்களால் அப்படி கணிச்சு சொல்ல முடியுமா கண்டிப்பாக அது முடியும் அது என்ன அதுக்கு ஒரு காரணம் என்ன வேணும் அப்படின்னா ஒருத்தருடைய ரேகையை வச்சு சொல்ல முடியாது ஒரு ஆணாக ஒரு கணவன் மனைவி அப்படின்னா இப்போ மனைவி எடுத்து பார்த்தோம்னா கணவனது வேணும் அப்போ கணவனது வச்சு சொல்ல முடியுமா அப்படின்னா ரெண்டு பேர்த்தருடைய ரேகை இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கணிக்கிறதுக்கு இருக்கும் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அது எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும் நம்ம இது இயற்கையான ஒரு வார்த்தைகள் தான் ஆனால் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு வீட்டில் இன்னொரு ஆசை இருக்குது அது பெரியவங்களுடைய ஆசையாக இருக்கலாம் அல்லது ஒரு பெண்ணுக்கு ஆணுக்கு ஆசையாக இருக்கலாம் ஒரு ரெண்டு குழந்தைக்கு அப்புறம் மூணாவது குழந்தை இருக்குது ஒரு ஆண் வாரிசு இருக்கணும்னு ஆசைப்படுறது இருக்க அது சரியும் கூட ஏன்னா ஒரு வீட்டுக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கிறது அப்போ இந்த ரெண்டு பேர்த்துடைய ரேகை இருந்துச்சு அப்படின்னா நம்ம கணிக்கக்கூடிய விஷயங்கள் சரியா இருக்கும் ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேர்த்துடைய ரேகை இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி அது ஆணா பெண்ணாங்கிறது கரெக்டாக சொல்ல முடியும் அதாவது இப்போ கன்சியூ கன்ஃபார்ம் ஆனதுக்கு தான் நம்ம இதை சொல்கிறோம் சொல்ல முடியும்னு சொல்கிறோம் அப்போ அது அதுக்கப்புறம் போய் நம்ம இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு வந்து அது வேண்டாம்னு சொல்லி அதை தடுத்தாங்கன்னா அது சிரமம் ஆயிடும் அதுக்காக நான் முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணிடுறது அது எதுவாக இருந்தாலும் இறைவனுடைய பாதத்தில் வச்சிருங்க அப்படின்னு சொல்லிடுறது அப்போ இந்த கால் ரேகை பொறுத்தவரை கண்டிப்பாக அது நைன்டி ஃபைவ் பர்சன்ட் கணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ அதுலேயே நீங்கள் அடுத்து சொன்னீங்க பிஸ்னஸ் அப்படின்னு சொன்னீங்க பொதுகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகம் இல்லாமே நீங்கள் யாருக்கையாவது கேட்டிங்கன்னா டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் யாருமே நான் ஒரு ஆன்மீகவாதி ஆகணும் ஒரு ஜோதிடம் கற்றுக்கணும்னு எந்த குழந்தையும் சொல்கிறது இல்லை ஆனால் சில ஜோதிடர்கள் அந்த கட்டத்தை பார்த்த உடனேயோ அல்லது வேற வே எந்த வழியில் இருக்கிற ஜோதிடர்களாக இருந்தாலும் சொல்லுவாங்க நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கலாமே உங்களுக்கு அந்த கலையை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுடைய கால் பெருவிரல் ரேகையில் அப்படி இருக்க கோடுகள் கண்டுபிடிச்சிருக்கீங்களா அப்படி கண்டுபிடிக்க முடியுமா அதாவதுங்க ஒரு ஆன்மீகம் அப்படிங்கிறது இது மிகப்பெரிய ஒரு கலை இந்த கலை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு மனிதனுக்கு இயற்கையாகவே ஒரு சொல் பழிகள் வேணும் என்ன நம்ம ஜோதிடம் கற்றுக்கிட்டாலும் ஜோதிடங்கிறது ஒரு சயின்ஸ் அதுக்கு மேலே நமக்கு ஒரு ஞானம் வேணும் நமக்கு ஒரு பவர் வேணும் பவருங்கிறது தெய்வத்தினுடைய கடாச்சம் முழு அற்புதமாக அந்த தெய்வத்தினுடைய கடாட்சம் கிடைச்சா மட்டும்தான் எப்போயுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கைங்கிறது சொல்பொழிதல் இப்போ வீட்டில் நம்ம பெரியவங்க இருப்பாங்க பெரியவங்கிட்ட போய் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ண ஆசிர்வாதம் வாங்குன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த பெரியவங்களுடைய வார்த்தைகள் ஆசீர்வாதம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஒரு மனிதன் ஆன்மீகவாதி ஆகணும்னாலும் சரி ஜோதிடம் கற்றுக்கிட்டாலும் சரி சொல் பழிதல் ஞானம் சொல் பழிதல் கரெக்டாக இருக்கணும் அதை சொல் பளிதல் நம்ம சொல்கிற விஷயம் பழிக்கணும் நம்ம சொல்கிற விஷயம் உண்மையாக இருக்கணும் அப்படின்னா அந்த கடவுளுடைய அனுகிரகம் முழுமையாக வேணும் அப்போ அந்த கடவுளுடைய அனுகிரகம் இருக்கிற போது கண்டிப்பாக யாரும் அதில் இறங்க முடியும் சொல்கிற விஷயம் சரியாக இருந்தால் மட்டும்தான் ஆன்மீகமாக இருக்கட்டும் ஜோதிடமாக இருக்கட்டும் நம்ம ஆப்போசிட்டில் வந்து நம்ம உட்கார மக்கள் நம்புவாங்க அதுக்கு நம்மளுடைய நிலைப்பாடுகள் இந்த ரேகையை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தில் நாட்டங்கள் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் ஜோதிடம் கலையை கற்றுக்குங்கன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் இது வந்து தொழிலாக வெளியில் பண்ண வேண்டாம்னு சொல்லுவேன் இது மாதிரி நம்ம இதனால் கண்டிப்பாக இதில் சொல்ல முடியும் இந்த கால் ரேகையை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுடைய அங்கமாக இருந்து நிர்ணயிக்கப்படுறதா ஒரு உடலில் என்ன நம்ம உடலில் என்னென்ன உறுப்புகள் எந்தெந்த இடத்துல ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது அது போல் ஒரு கால் ராகி பொறுத்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு என்ன நடக்கும் போது இனிமேல் என்ன நடக்கும் என்ன மைனஸ் என்ன குறை எல்லாத்துக்கும் நான் சொல்கிறது அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லிகிட்டு இருக்கிறது உங்களுடைய ரேகி கொடுத்துட்டு நீங்கள் அமர்ந்துக்குங்க உங்களை பற்றின விஷயங்கள் நான் தெரியப்படுத்துகிறேன் நான் சொல்கிறது சரியாக இருந்தால் அதை ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறது இதுதான் என்னுடைய சேலஞ்சு அப்போ அந்த சேலஞ்சுங்கிறது என்ன ஒரு மனிதனுக்கு எதை நோக்கி வர்றாங்கிறத தெரியாது வந்து உட்காந்து நம்ம ரேகை எடுக்கிறோம் அந்த ரேகியில் நம்ம பேச ஆரம்பிக்கிறோம் ஒரு பத்து கேள்விகள் கேட்டோம் அப்படின்னா அந்த பத்து கேள்விகளில் இதுக்கு தான் நீங்கள் வந்திருக்கீங்க உங்களுக்கு பிஸ்னஸ் செட் ஆகலை அல்லது திருமண தடைபடிட்டு இருக்கு அல்லது தீராத வியாதியாக இருக்குது இதுக்குத்தான் நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொல்கிற போது அது கடவுளுடைய அனுகிரகத்தால் பைரவோடைய அணுகிறதால என் சொல் பலிகள்ங்கிறது சரியா இருக்கும்னு நான் நம்புகிறேன் அது பைரவோடைய அருள் தான் இப்போ நம்முடைய நிகழ்ச்சி நிறைய பெண்கள் பார்க்குறாங்க எல்லா பெண்களுக்குமே ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு சுய தொழில் பண்ணணும் அல்லது ஒரு சின்ன ஒரு பார்லர் வைக்கணும் ஒரு டெய்லர் கடை வைக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் ஆனால் அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இது நல்ல டைமா இல்லை நல்ல நேரம் நடந்துட்டுருக்கா அப்படிங்கிறக்காக ஜோதிடர்களை அணுகுவது சாதாரணமான ஒரு வழக்கம் அப்படி இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒருவேளை இந்த தொழில் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு உங்கள் ஜாதகத்தில் இருக்குங்க அப்படின்னு சொன்னா உங்களை வந்து பார்த்தா உங்களுடைய நம் அந்த வரவங்களுடைய பெருவிரல் ரேகை பார்த்து பண்ணவே கூடாதுங்கிற தொழிலை பண்ணலாம் அதற்கான வழிமுறைகளை நீங்கள் சொல்லுவீங்களா எப்பவுமே நான் ஒரு வாதங்கள் முன் வைக்கிறது என்னுடைய கருத்தது எந்த ஒரு ஜாதகமாக இருக்கட்டும் கால் ரேகையாக இருக்கட்டும் இந்த தொழில்தான் பண்ணணும் இந்த தொழில் பண்ணக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்ததை சொல்கிறேன் இந்த தொழில் பண்ணக்கூடாது மோட்டார் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணலாம் உணவு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எந்த ஜாதத்துலையும் வராது நான் அனலைஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா அவங்களோட டைம் இன்றைக்கி அவங்களுடைய பாசிட்டிவ் இருக்காங்களா நெகட்டிவ் இருக்காங்களா அதுக்கு தீர்வு என்னங்கிறது ஒரு 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 லைன் இப்போ இன்றைக்கி அவங்க பலமாக இருந்தாங்க அப்படின்னா எந்த தொழில் பண்ணாலும் நம்ம ஜெயிச்சிடலாம் ஒரு சில வீட்ல பார்த்திங்கன்னா அப்பா தொழில் பண்ணிகிட்ருப்பாரு பையனை அதே தொழிலை போய் உட்காருவா ரொம்ப அவனும் கொடிக்கிட்டு பார்ப்பான் ரெண்டு தலைக்கட்ட அந்த தொழில் ஸ்ட்ராங்காக பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது அப்படியே தொழில் சரி வரும் ஆயிரக்கணக்கான பேர் வச்சு வேலை வாங்குவாங்க அப்போது ரெண்டு தலைக்கட்ட டைம் நல்லா இருந்துச்சு அப்போ டைம் சரிவாகிற போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ சிம்ம சொப்பனத்தில் உட்கார வச்சுருந்தாலும் நம்மளை கொண்டு வந்து குப்பத்தொட்டில் போட்டுங்கிறத ஒரு ஐதீகம் வார்த்தைகள் அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் டைம் சரியாக இருந்தால் நம்ம எதை பண்ணாலும் ஜெயிச்சிடலாம் டைம் பேடுங்கிறது ஒன்பது நவகிரகங்கள் ஒன்பது கிரகத்துக்கும் இந்த கோடுகள் இந்த ரேகைக்கு சம்மந்தம் உண்டு நான் வந்து உட்கார்றபோதே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க இந்த இடத்துல வீக்காக இருக்கீங்கன்னு சொல்லுவேன் ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா கை நிறைய சம்பளம் வாங்குவாங்க காசு தங்காது அப்போ லக்ஷ்மி வீக்குன்னு அர்த்தம் அப்போ கிரகத்தில் பார்த்திங்கன்னா சுக்கரனுடைய ஆதிக்கம் காசு உள்ள வரைக்கும் யோகம் இருக்குது அது சுக்கரன் வலுவாக இருக்கும் இங்கே வந்த காசு தங்கலைன்னா லட்சுமி வீக்காக இருக்குது அப்போ இதை லட்சுமி ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு என்ன அது மாதிரி ஒரு ப பலம் பலவீனத்தை நம்ம அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வலியுறுத்தி போனோம்னா கண்டிப்பாக எல்லா மனிதர்களும் எந்த தொழிலாக இருந்தாலும் ஜெயிக்க முடியும் ஒரு எனர்ஜி தாங்க ஒரு ஜாதகங்கிறது வந்து ஒரு பூஸ்ட் ஒரு எனர்ஜி இந்த காலகட்டத்தில் அதாவது எல்லோரும் ஒரு பைக்கில் போகிறோம் அப்படின்னா ஸ்பீடாக போனால் விழுந்துருவாங்கிற எல்லாத்துக்கும் தெரியும் எங்களை மாற ஜோதிடர்கள் என்ன சொல்கிறாங்க இந்த காலகட்டத்தில் இருந்து இந்த காலகட்டம் வரைக்கும் உங்களுக்கு டைம் சரியில்லை வாகனங்கள் ஓட்டாதீங்க அப்படிங்கிறதான் ஒரு கணக்கு அதனால தான் நீங்கள் வாகனத்தை வண்டி எடுக்க வேண்டாம்னு சொல்கிறது அப்போ அந்த மனிதனுடைய வாழ்க்கையை கால்கலேட் பண்ணுறது தான் ஜாதகம் அந்த கால்குலேட் தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை அடி எடுத்து வச்சோம்னா நம்ம ஜெயிச்சு இருப்போம் இன்றைக்கி வளர்ந்த நிறுவனங்கள் எவ்வளோ பேர் நம்ம சொல்லலாம் ஜவுளி துறையிலேயே இருக்கட்டும் அல்லது பார்த்திங்கன்னா பிஸ்னஸில் அடுத்தடுத்த துறையில் இருக்கட்டும் எத்தனை பேர் ரெகுலராக எங்கள்கிட்ட ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க ரெகுலராக வந்து அந்த பூஜைகள் கண்டினியூ இருக்காங்க இயர்லி இதில் டாப் லெவலில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ டேஸ் டூ டேஸ் எங்கள்கிட்ட டேட் வாங்கிடுவாங்க அந்த டேட்டில் கண்டினியூ அவங்களுக்கு பூஜை பயிரூட்ட நடந்துகிட்டு இருக்கும் அது மாதிரி எதுக்காக அவங்களாம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஒரு இடத்த பிடிச்சிட்டாங்க அந்த பிடிச்ச தக்க வைக்கிறக்காக ஒரு தீர ஒரு ஒரு லெவல் எனர்ஜி மெயின்டைன் பண்ணி ஆகணும் அப்போ அந்த மெயின்டெயின் எனர்ஜிங்கிறது என்ன ஒரு தேஜஸ் எப்படி நம்ம நல்ல உடம்பு ஸ்ட்ராங்காக இருந்தால் உடம்பு நல்லா இருக்கிறது மாதிரி இந்த ரேகையை வரைக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் டைம் எப்படி இருக்குது ப்ளஸ் மைனஸ் அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வழி வகுத்து கொடுத்துருவேன் அது குறைகள் இருக்கிறக்கு தீர்வு என்னங்கிறத என்னுடைய பைரவர்கிட்ட பிரார்த்தனையில வச்சுட்டு வழி வகுத்து கொண்டு ஓகே சமீப நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கோம் நிறைய பேருக்கு கால் இருக்குது அவனுக்கு விரல் இருக்குது அதுல ரேகையும் இருக்குது பார்த்துறான் அப்படின்னு புலம்பக்கூடிய நிகழ்ச்சியில் நேரத்தில் நிறைய பேர் இருப்பாங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அது சின்ன குழந்தையிலேருந்து வயசான எந்த வயசில் வருதுன்னு தெரியாது அந்த காலுடைய பெரு விரல் ரேகையை எடுக்க முடியாத அளவுக்கு சில நேரங்களில் ஆணி வந்திருக்கும் அதை சிவி சிவி ரேகைகள் அழியப்பட்டிருக்கும் சில நேரங்களில் ஒரு முள் குத்தி அதை சிவி அந்த மாதிரி அப்படிப்பட்ட அப்படிப்பட்டவங்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்ன நான் ரேகை இருந்தால் தான் பார்ப்பேன் அப்படிங்கிறது என்னுடைய கணக்கு ரேகை வேணும் அந்த மாதிரி ரேகை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க அந்த மாதிரி கோடுகள் இல்லை அப்படின்னா என்னால் அதுக்கு பலன் சொல்ல முடியாது நான் அது எடுத்துக்கிறதுமே இல்லை அதுக்கு நான் ஒவ்வொருத்தருக்கும் நான் முன்வைக்கக்கூடியது ரெண்டே ரெண்டு பாயிண்ட் ஒன்று தெய்வத்தை ஸ்ட்ராங்காக வழிபடுங்க ஒரு சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஜாதகம் இருக்காது இந்த ரேகையும் சரியாக இல்லாதபோது குல தெய்வத்தை ஸ்ட்ராங்காக வழிபாடு பண்ணுங்கள் அடுத்தது உங்களோட இஷ்ட தெய்வம் அது முருகனாக இருக்கட்டும் எந்த தெய்வம் நீங்கள் விரும்பி கும்பிட்றீங்களோ அந்த தெய்வத்தை ஸ்ட்ராங்காக வழிபாடு பிரார்த்தனைகள் பண்ணுங்கள் வேறு எதை பற்றி யோசிக்க வேண்டாம் கடவுள் முன்னாடி பிரார்த்தனை வச்சிருங்க அப்படிங்கிறது என்னுடைய வாதம் ஓகே இப்போ நம்மளில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஜாதகம் இருக்கும் நிறைய பேருக்கு ராசி தெரியும் நட்சத்திரம் தெரியும் நிறைய பேருக்கு கால்களும் இருக்குது ஆனால் இந்த ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க இந்து மதத்தை தாண்டி இருக்கக்கூடிய மற்ற மதங்களில் பார்த்திங்கன்னா இந்த ஜாதகங்கள் இல்லாது நட்சத்திரங்கள் இல்லாது அந்த மாதிரி ஆட்கள் காலோடைய பெருவரல் ரேகை வச்சு உங்ககிட்ட வந்திருக்காங்களா அப்படி ஏதாவது சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்கா ரொம்ப அற்புதமான விஷயங்கள் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் வந்தாங்கன்னா அதில் ஒரு நாற்பது பேர் வந்து வேறு மதவங்க சேர்ந்தவங்க அதாவது கிறிஸ்டினாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் அதாவது இந்த ரேகையை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய உடலிருந்து எடுக்கக்கூடியதாக ரேகை இப்போ வேறு மதத்தவங்க கிறிஸ்டின்லாம் பார்த்திங்கன்னா ஜாதக எல்லோரும் வச்சுருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இருக்காது கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு அறுபழு பெர்சன்ட் ஜாதகம் இருக்காது முஸ்லீமாக இருக்கிறவங்க ஒரு சில பேர் ஜாதகம் வச்சுருக்காங்க சில பேர் ஜாதகமே கிடையாது இந்த ஜென்ரேஷன் கொஞ்சம் ஜாதகம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களே ஒரு சில நம்பிக்கைகள் ஒரு முக்கியமான ஒரு நடிகர் அவர் வந்து வே வேறு மற்ற சேர்ந்தவர் தான் அவர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் சொல்கிறதெல்லாம் ஒரு டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் பேக்கில் இருந்து இன்ன வரைக்கும் என்னை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காரு அவருடைய நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் அது வந்து இந்த ரேகி நம்பராரோ அல்லது என்னை நம்பராரோ அல்லது அந்த பைரவர் நம்பராரோ எனக்கு தெரியாது பட் என் வார்த்தைகள் அவர் நம்புகிறார் அவ்வளோதான் என்னுடைய கருத்து இப்போ நான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் கடந்த ஃபிஃப்டின் இயர்ஸை இன்றைக்கும் தொடர்ந்து இயர்லி ஒன்ஸ் இயர்லி ட்வைஸ் வந்து பூஜை பண்ணிட்டு இருக்கார் பய ஒரு முன்னாடி வந்து உட்காந்து டூ டேஸ் வந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்கார் எதுக்காக அவர் பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய கிரக ரீதியை நான் ஃபஸ்ட்டு சொன்னதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அதுதான் நடந்துகிட்ருக்கு இயர்லி ஒன்ஸ் ட்வைஸ் வந்து அவர் பூஜை பண்ணுறது அவருடைய பிளானெட்டை கிரகத்தை பண்ணிகிட்டு இருக்கார் இந்த மாதிரி கால் ரேகியை வச்சு வேற்று மாற்றவங்க பார்க்குறவங்க நிறைய பார்க்குறாங்க ஏன்னா இப்போ நம்ம உடலிருந்து எடுக்கக்கூடியதான் இந்த ரேகை அது கை ராகியாக இருக்கட்டும் கால் ரேகையாக இருக்கட்டும் உடலிருந்து எடுக்கக்கூடியதான் ரேகை அதுக்கு அவங்களுக்கு எல்லாமே இந்த ஜாதகத்தை ஒரு டைம் நம்பாத கூட இந்த உடல் ரேகையை வச்சு பார்க்குற போது அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வருது அந்த நம்பிக்கை வந்து என் மூலிமா அந்த கால் ராகி வச்சு பார்க்குறதுனால அவங்களுக்கு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை என்னை வந்து சந்திக்கிறாங்க அதுக்கு கண்டிப்பாக நல்ல வழிகள் கொடுத்துட்ருக்கேன் ஃபாலோ பண்ணிகிட்டு இப்போ சில ஜாதகங்களை பார்த்தீங்கன்னா கல்விக்காக நீ வெளிநாட்டுக்கு போகலாம் இல்லை நீங்கள் என்ன தான் உள்ளூர்க்குள்ளே தேடினாலும் சொந்தத்துக்குள்ள தேடினாலும் வெளிநாட்டு பொண்ணு தாங்க உங்களுக்கு மனைவியாக அமையும் அப்படி இல்லைன்னா வெளிநாட்டில் தான் நீங்கள் வேலை இருக்கணும் உங்களுக்கு பூர்வீகமாக ஒரு சொந்த வீடு வேணும்னா அது வெளிநாட்டில் தான் நடக்கணும் சில நேரங்களில் பல இடங்களில் நம்ம அதை கேள்விப்பட்டிருக்கோம் ஒருத்தருடைய கால்னுடைய பெருவரல் ரேகையை வச்சுக்கிட்டு நீங்கள் வெளிநாட்டில் படிக்க போகலாம் நீங்கள் வெளிநாட்டில் செட்டில் ஆகலாம் வெளிநாட்டு தான் உங்களுக்கு கல்யாணம் நடக்கும் நீங்கள் வெளிநாட்டில் தான் வாழ போகிறீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு அதில் சில உடன்பாடுகள் இல்லை என் கருத்துது எந்த ஒரு ஜாதகத்துலேயும் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் உள்நாடு வெளிநாடுன்னு வராது ஃபஸ்ட்டு பேசிக்காக அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் எல்லாத்துக்கும் நம்மளுடைய டைம் அந்த டைம்ங்கிறத நம்ம கால்லேட் பண்ணி அது சரியாக இருந்தால் சரியாக இருக்கும் பட்சத்தில் எதை பண்ணாலும் நீங்கள் ஜெயிக்க முடியும் உள்நாட்டில் தான் வேலை கிடைக்கும் வெளிநாட்டில் தான் வேலை கிடைக்கும் வெளிநாட்டில் தான் நீங்கள் கல்யாணம் பண்ணுவீங்கிறது எந்த ஜாதகத்துலேயும் வராது இது வந்து ஒரு கல்யாணம் பண்ணுறதை கூட ஒரு மனம் சார்ந்த விஷயந்தான் தான் ஒருவே ஒரு கேள்வி ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ரெண்டு கல்யாணம் மூணு கல்யாணம் பண்ணவும் இருக்கான் ஒருத்தன் அவன் பிறந்தது சென்னையில் பிறந்திருக்கலாம் கல்யாணம் பண்ணது ஆந்திராவில் கல்யாணம் பண்ணியிருக்கலாம் அல்லது வெளியில் பண்ணி வந்திருக்கலாம் அவனுடைய நிலைப்பாடுக்கு தகுந்த மாதிரி தான் நடக்குது அதனால் வந்து அப்போது ஒரு ஜாதகங்கள் சொல்கிறது பொய்யா அந்த விஷயத்துக்கு நம்ம வாதத்துக்கு நம்ம போக வேண்டாம் எந்த ஒரு ஜாதகத்துலேயும் வெளிநாட்டில் உள்நாட்டிலையும் வராது அது அவனுடைய டைம் என்னவோ அவனுடைய நிலைப்பாடுகள் என்னவோ அது தகுந்த மாதிரி நடந்து ஓடிட்டுருக்கு இதுதான் அவனுடைய வாழ்க்கை இப்போ சில கட்டங்கள்லாம் பார்த்து இந்த இந்த திசை நடக்குது இந்த பயிற்சி நடக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃப்ளைட் ஏறி கண்டிப்பாக நீங்கள் வெளிநாடு போயிடுவீங்க அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் வந்து எப்படி ஏற்றுக்கிறது இல்லை இந்த திசை மாறுற போது அவனுக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக அது அந்த திசைக்கு தகுந்த வேலைகளை செஞ்சே தீரும் அது உள்நாடு வெளிநாடுன்னு வராது அது வந்து எல்லா அது அதுக்கு மேலே நான் பேச வேண்டாம் ஐயா அதை பற்றி நம்ம பேசணும் என் கருத்தை மட்டும் நான் முன் வச்சுக்கிறேனே ஓகே ஓகே இப்போ நம்ம கார் கார்னுடைய பெருவல் ரேகை பார்க்கும்பொழுது ஆண்களுக்கு வேற மாதிரி பெண்களுக்கு வேற மாதிரி குழந்தைகளுக்கு வேற மாதிரி வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அதில் அந்த ரேகை வந்து ஒரே மாதிரி தான் இருக்குமா இல்லை சில மாற்றங்கள் இருக்குமா இல்லை இது வந்து சில பேர் கேட்குற போது பார்க்குறக்கு போது முன்னாடி அப்பாயின்ட்மெண்ட் ஃபோனில் பேசுகிற போது எங்ககிட்டேயே சில கேள்விகள் கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆண்களுக்குன்னா வலது கால் பெண்களுக்குனா இடதுகாலம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இந்த ரேகை பொறுத்த வரைக்கும் கால் ரேகை பொறுத்த வரைக்கும் நான் ரிசர்ச் பண்ண அனலைஸ் பண்ணது ஆராய்ச்சி பண்ண காலகட்டத்திலேருந்து எல்லாத்துக்கும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வலது கால் தான் அந்த வலதுகால் ரேகி தான் நான் வச்சு பார்த்துட்ருக்கேன் அது ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் வலதுகால் தான் அப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைக்கு எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு பிறந்த குழந்த இருபது நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ரேகைகள் பலன் வர சொல்ல ஆரம்பிச்சிடலாம் அப்போது இந்த ரேகை வந்து மாறுமா இது நல்ல கேள்வி ஒரு மனிதனுடைய வாழ்க்கைங்கிறது நம்ம வந்து ஒரு சில காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த கை இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே சட்டை விடுதுன்னு சொல்லுவாங்க நம்ம கிராமத்தில் சொல்ல தோல் உரிய சட்டை விடுதுன்னு கிராமத்தில் சொல்கிற வார்த்தைகள் அது அப்போ பார்த்திங்கன்னா இந்த கோடுகள் பூரா பார்த்திங்கன்னா அந்த கோடுகள் பலம் பலவீனம் எப்போவுமே உள்ளே வரக்கூடிய மெயின் கோடுகள் எல்லாமே மாறாது அந்த கோடுகள் பலம் பலவினுங்கிறது தான் அந்த நிலை இப்படி நம்ம நல்லா சாப்பிட்டு ஸ்ட்ரென்த்தாக இருந்தோம்னா பாடி ஸ்ட்ரென்த்தாக இருக்குது பலமாக இருப்போம் அந்த பலவீனங்கிறது ஸ்ட்ரென்த்து குறையிற மாதிரி இந்த கோடுகள் டிம் பிரைட் அந்த கோடுகளுடைய பலம் பலவீனம் குறையிறத வச்சு தான் நான் அனலைஸ் பண்ண முடியும் இது வரக்கூடிய கோடுகள் உள்ளே பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது வகையான கோடுகள் எப்பவுமே அது ஒரு மனிதருடைய வாழ்க்கைங்கிறது அதில் அறுபது கோடுகள் வரலாம் ஒருத்தருக்கு எழுபது கோடுகள் வரலாம் ஆனால் அந்த இரநூத்தி நாற்பது கோடுகளில் தான் இந்த ஒரு வாழ்க்கையே அணகிருக்கு இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம கை பார்த்தோம்னா இதில் எத்தனை கோடுகள் வருதுங்கிறது யாராலும் சொல்லவே முடியாது ஒரு சின்ன ஒரு ஒரு முடி என்ன திக்னஸ் இருக்கோ அந்த திக்னஸ்லாம் அந்த கோடுகள் வரும் அந்த கோடுகளுடைய விதம் நிலை நெளிவு சுழிவுங்கிறதா அந்த கோடுகள் வரக்கூடியது இந்த கோடுகள் வச்சு தான் நம்ம எல்லாமே கணிக்க முடியும் பலப்படுத்த முடியும் புயல் வெள்ளம் கொரோனா இப்படி பல பிரச்சனைகளை சந்தித்தது இந்த இருபது இருபதுன்னு சொல்லலாம் இந்த இருபது இருபதுலேயும் நிறைய பேருக்கு நீங்கள் நிறைய விஷயங்கள் செஞ்சுட்ருக்கீங்க ஸோ பைரவா ஃபவுண்டேஷன் என்ன நிலமையில் இருக்குது எத்தனை பேருக்கு என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க இப்போ வந்து மழைக்காலம் வேறு பள்ளிகள் இல்லாத காலம் வேற என்ன மாதிரி சேவைகள் போயிட்ருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த பைரவா ஃபவுண்டேஷன் மூலிமா ஹெல்த் கேர்னு ஒன்று ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் டாக்டர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க கேன்சர் கிட்னிக்கு கொடிய நோயாக இருக்கக்கூடிய கேன்சர் கிட்னிக்கு ஈரோட்டில் பைரவா ஹெல்த் கேர் மூலியமாக ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்ருக்கு எவ்வளோ பெரிய நாலு ஸ்டேஜில் இருந்தாங்கன்னா கூட அந்த பைரவருடைய அறளாள சக்தியெல்லாம் டாக்டர் வந்து சந்திக்கிறாங்க அந்த டாக்டர் கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸு ஆயுர்வேதா பியூர் ஆயுர்வேதா சித்தெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் அது வந்து ரெகுலராக ரொட்டீனாக நடந்துகிட்டே இருக்குது அது நான் இருக்கேன் இல்லைனாலும் அந்த பீடத்தில் வந்து அது பைரவா ஹெல்த் கேர்னு தனியாக ஒரு செக்ஷனை போட்டு ஒரு மூணு டாக்டர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அது டெய்லியும் குறைஞ்சது ஒரு ஒரு நாற்பது டு ஐம்பது நூறு இப்போ கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது பேர் டெய்லி பர் டே வர ஆரம்பிச்சிட்டாங்க அது கொடுத்துக்கிட்டே இருக்கும் அது இல்லாமல் இந்த கொரோனாங்கிற விஷயம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு லட்சம் மாஸ்க் மட்டும் கொடுத்தேன் அது இல்லாமல் எங்கள் லோக்கல் ஏரியாவில் நிறைய விஷயங்கள் பண்ணேன் நிறைய கொடுத்துக்கிட்டே வந்தேன் அது பைரோ ஃபவுண்டேஷன் மூலிமா நடக்கக்கூடியது இப்போ இந்த புயலுக்காக மட்டும் கிட்டத்தட்ட ஃபுட்ஸ் எல்லாம் நிறைய எங்கள் வில்லேஜில் நிறையா பண்ணி கொடுத்தேன் ஒரு சில பாதுகாப்பு கவசங்கள்லாம் நிறையா பண்ணி கொடுத்தேன் அது ஒன்று அடுத்தது டெம்பிள் டெம்பிள்னு எடுத்துக்கிட்டோம்னா பைரோ ஏசியா பிக்கஸ்ட் பைரோ டெம்பிள் ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கு அந்த பைரோட ஏர்லால் சக்தியால் குடி விரைவில் அது வந்து துரிதப்படுத்திகிட்டு இருக்கேன் இந்த கொரோனா டைமில் எல்லாரும் மக்கள் வர பைரவா டைம் வந்து காலமா இருக்கிறதுனால அது வேலைகள் நடந்துட்டுருக்கு கொஞ்சம் வேலைகள் நடக்குது நடக்காமல் இல்லை கொஞ்சம் ஸ்பீடுகள் குறைஞ்சிருக்கு வேலைகள் ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்துட்டு இருக்கு நீங்கள் எல்லாேருமே அதில் போய்கிட்டிருக்கு பைரோ ஃபவுண்டேஷன் வெப்சைட் பார்த்தாவே தெரியும் அந்தளவுக்கு வேலை நடந்துட்டுருக்கு அது அப்பப்போ அப்டேட் ஆகிட்டே இருக்குது இந்த பைரவ் ஃபவுண்டேஷன் கீழே வரக்கூடியது ஹெல்த் கேரு ரூரல் டெவலப்மெண்ட்டு ஸ்டடிஸ் குழந்தைகள் நிறைய படிக்க இருக்காங்க இந்த வருஷம் இந்த டுவெண்ட்டி இந்த கொரோனாங்கிறதுனால அது ஒரு சில எங் எங்கிட்ட இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மட்டும் அதை நான் எடுத்து இருக்கேன் அடுத்தது ஹெல்த் கேர் நல்லா போயிட்டுருக்குது இது மாதிரி பீடம் இந்த மூணு விஷயங்கள் தான் நான் ஒரு அங்கமாக எடுத்து பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து ரொம்ப பைரருடைய அறளாள சக்தியால் கட்டிகிட்டு இருக்கக்கூடிய கோயிலும் சரி நம்ம பண்றத்திருக்கக்கூடிய பைர ஃபவுண்டேஷன் ஹெல்த் கேர்னு சரி எல்லாம் உங்களுடைய ஆதரவால் உங்களுடைய சக்தியால் நடந்துகிட்ருக்கு இப்போ எல்லாத்தையும் இருக்கேன் இப்போ நீங்கள் கேட்டீங்க கோயில் வேலை நடந்துகிட்ருக்கேன்னு இப்போ அதுக்கு எல்லாத்தையும் மக்களை கேட்டுக்கிட்டு இருக்கேன் உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்கள் ஒரு செங்கலுக்காக உங்களால் கொடுங்க கண்டிப்பாக அந்த பைரனுடைய அருள் சக்தியும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்களுடைய வம்சத்துக்கும் நிலச்சி நிற்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் ஆசிர்வாதம் நிச்சயமாக செய்வாங்க அப்படின்னு நாமளும் நம்புவோம் பொதுவாக நூற்றுக்கணக்கான பேரோட தொடங்கின விளக்கு பூஜை அந்த மண் விளக்கு பூஜை இன்னைக்கு ரெண்டு லட்சத்துக்கும் மேலே மக்கள் வந்து தொடர்ந்து செவ்வாக்கிழமை பார்க்குறாங்க அதை தொடர்ந்து பண்ணுறாங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது எந்த அளவுக்கு உங்களை நேரடியாக வந்து இல்லை சாமி இது நான் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களே சந்திச்சிருக்கீங்களா ரொம்ப ஒரு யாருன்னு என்னென்னு தெரில ஒரு இந்த மண் விளக்கு நான் என்னுடைய நான் சொல்கிறது எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா மண் விளக்கு போச்சு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பைரவருக்கு சாயந்தரம் ஐந்தரை மணி ஃபைவ் தேர்ட்டிக்கு ஒரு மண் விளக்கு ஏற்றிட்டு ஓம் ஸ்ரீ சுர்ணாகர்ஷ்ணா பைரவாய நமக ஓம் ஸ்ரீ சுர்ணாகர்ஷ்ணா பைரவாய நமக இந்த நாமத்தை ஒரு ஆயிரத்தி எட்டு முறை ஜபம் பண்ணிக்கிட்டே வாங்க எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவீங்கன்னு சொல்லியிருந்தேன் இன்றைக்கி லட்சக்கணக்கான பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க ரொம்ப சந்தோஷம் பைரவடைய ஆசீர்வாதம் அருள் இதே மாதிரி தான் ஒரு இருந்து ஒருத்தர் வந்து யாருன்னு தெரில திடீர்னு ஃபோன் பண்ணாங்க சாமி இதை பண்ண ஆரம்பிச்சுட்டு பண்ணிகிட்ருக்கோம் எனக்கு ஒரு மனவேதனையே பார்த்தீங்கன்னா என் பொண்ணுக்கு திருமணம் நடக்காமல் இருந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அது நீங்கள் டிவியில் பார்த்தது அப்போ தான் நான் இதை பார்த்து பண்ண ஆரம்பித்தேன் இன்றைக்கி எட்டு வாரம் முடிஞ்சிருச்சு சாமி என் பொண்ணுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னாங்க அது எனக்கும் ஆச்சரியம் என்ன ஆச்சரியம் அப்படின்னா ஒரு விஷயத்த வந்து நம்ம எதையும் சரியாக கடைபிடிச்சோம் எதை சரியாக ஃபாலோ பண்ணோம் எதை நம்பணுமோ அதை முழுசு நம்பி கடவுள் மேலே பாரத்தை வச்சுட்டோம்னா அது நடக்கும் யாருமே எதுவுமே சரியா ஒரு வாரம் பண்ணுறாங்க ரெண்டு வாரம் பண்ணுறாங்க மூணு வாரம் அது ஃபாலோ பண்ணுறதில்ல எப்பவுமே ஒரு ஒரு விஷயத்தை கையில் எடுத்தாலும் முழுமையை நம்பி செயல்படுங்க இந்த பைரருடைய அருளால் இந்த மண் விளக்கு பூஜை தொடர்ச்சியாக பண்ணிட்டு வாங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு இரநூறு பேரில் ஆரம்பிச்சது இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டரை லட்சம் பேர்த்துக்கு மேலே ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் உலகம் உலகம்பூரா நம்மளை எனக்கு தெரிஞ்சவங்க பைரவீடத்தை தெரிஞ்சவங்க பண்ணிகிட்ருக்கேங்க பண்ணிகிட்ருக்கீங்க இன்னும் தொட இன்னும் நிறைய பேர் பண்ணுங்க உங்களுடைய அருள் உங்களுக்கே தெரியும் பைரருடைய அருள் பைரருடைய ஆசீர்வாதம் நேயர்களுக்காக ஈரோட்லருந்து இங்கே வந்து அவங்களுடைய ஆன்மீக தேவைகளை புரிஞ்சு அதற்கான பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி பைரவருடைய ஆசீர்வாதம் பைரவருடைய ஓம் ஸ்ரீ சுர்ணகர்ஷ்ணன் பைரவாய் நமக